மார்னிங் ஸ்டூடெண்ட், எக்ஸசைஸ் 2.6ல 9th ப்ராப்ளம். ஸோ சீரியஸில் தான் பார்த்துட்ருக்கோம். எ மேன் ரீபேஸ் எ லோன் ஆஃப் ருபீஸ் 65,000 பை பேயிங். ஸோ ஒரு மேன் என்ன பண்ணுறாருனா, ஒரு லோன் வாங்கியிருக்காரு. எவ்வளோ ருபீஸ் வாங்கியிருக்காருனா 65,000 வாங்கியிருக்காரு. அதை என்ன பண்ண போகிறோன்னா ரீபே, திருப்பி கொடுக்க போகிறாங்க. பை பேயிங் ருபீஸ் 400 இன் எ ஃபஸ்ட் மந்த். ஃபஸ்ட் மந்த் எவ்வளோவா ரிப்ளை பண்ணுறாருனா 400 ருபீஸாக கொடுக்குறாரு. அண்ட் தென் இன்க்ரீஸிங் த பேமெண்ட் பை ருபீஸ் 300 எவ்ரி மந்த். ஸோ ஃபஸ்ட் மந்த் 400 கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த்லேருந்து என்ன பண்ணுறாருனா 300 என்ன பண்ணுறாருனா இன்க்ரீஸ் ஆகிட்டே என்ன பண்ணுறாரு, பேமெண்ட்டை ரீப்ளே பண்ணுறாரு. ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் ஹிம் டு கிளியர் த லோன்? ஸோ அப்போது இந்த 65,000 கம்ப்ளீட்டாக கொடுக்க அவளுக்கு எவ்வளோ டேஸ் ஆகும்னு நான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் இதை யூஸ் பண்ண என்ன பண்ண போகிறேன்னா சிரியஸ் ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ சிரியஸில் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் 400 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மந்த் 400 கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் மந்த் என்ன கொடுக்குறாரு, 300 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி தான் கொடுக்குறாரு. ஸோ 400 ப்ளஸ் 300 700. ஸோ அப்போ என்ன ஆகுனா ஒவ்வொரு மந்த்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட் மந்த் எவ்வளோ லோன் தராரு நமக்கு தெரியாது, ஆனால் டோட்டலாக மொத்தம் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு நமக்கு தெரியும், 65,000 தான் திரும்பி தரப்போகிறாரு. ஸோ சம் ஆஃப் த நம்பர் எஸ் என்னது, டோட்டல் நம்பர் தான். ஸோ மொத்தமாக டோட்டலாக எவ்வளோ நம்பர் அமௌண்ட் தரப்போகிறாரு நமக்கு தெரியும், 65,000. ஸோ ஃபுல்லாக எப்போவுமே நம்ம கேட்கும்போது ஏதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம் கேட்டால் தான் நம்ம டிஎன் யூஸ் பண்ணோம். இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டும் எப்போ பே பண்ணுவார் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபுல்லுனாலும் நமக்கு சம் தான் வரப்போகுது. ஸோ எஸ்என் ஃபார்முலா தான், லாஸ்ட் வேல்யூவும் இல்லாததால் சீரியஸில் ஃபஸ்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ சீரியஸ் ஃபஸ்ட் ஃபார்முலா என் பை டூ இன்ட்டு 2a ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஸோ நமக்கு தேவையான ஏ வேல்யூ டி வேல்யூலாம் இது சீரியஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். எஸ்என்னும் அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், என். ஸோ நம்பர் ஆஃப் மந்த் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், எவ்வளோ மந்தில் 65,000 பே பண்ண போகிறாங்க. ஸோ ஏ வேல்யூ ஃபஸ்ட் வேல்யூ 400, டி ஈக்குவல் டு ஃபார்முலா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க டேர்ம் டூ மைனஸ் டேர்ம் ஒன், டேர்ம் டூ 700 மைனஸ் டேர்ம் ஒன் 400, சப்ராக்ட் பண்ணுங்கள் 300, டி வேல்யூ இஸ் டி. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுற ஃபார்முலாவில் எஸ்என் அதாவது டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ லோன் அவங்க கொடுத்துட்டாரு, 65,000 ஈக்குவல் டு என் பை டூ, என் வேல்யூ தெரியாது ஸோ அதனால் அப்படியே வச்சுக்கோங்க, 2a டூ இன்ட்டு ஏ வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 400 ப்ளஸ் என் வேல்யூ நமக்கு தெரியாது என் மைனஸ் 1 இன்ட்டு டி வேல்யூ 300. ஸோ டிவைட் லைக் இந்த டூ நம்மளால் என்னால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த டூ என்ன பண்ணுங்கள், இந்த சைடில் கொண்டு வந்துடுங்க, 2 இன்ட்டு 65,000 ஈக்குவல் டு என் இன்ட்டு. ஸோ அப்போ இது மல்டிப்ளை பண்ணுங்கள், 400 இன்ட்டு 2 800, 4 2 சார் 8 ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இது எப்படி இருக்குது, என் மைனஸ் 1 300 மல்டிபிள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு டேர்மும் என்ன பண்ணுனா மல்டிப்ளை பண்ணுங்கள், 300 இன்ட்டு என் 300 என். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு 300 300. ஸோ 65,000 இன்ட்டு 2 டூவில் மல்டிப்ளை பண்ணுங்கள், 65 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணாலே போதும், மீ ஜீரோஸ் அப்படியே தான் வரப்போது. 5 2 சார் 10 பேலன்ஸ் 1, 6 2 சார் 12 12 ப்ளஸ் 1 13. ஸோ ஆல்ரெடிக்கு 3 0ஸ் அப்படியே போட்டுக்கோங்க, நமக்கு என்னது 1,30,000 ஈக்குவல் டு என் இன்ட்டு. ஸோ இது ரெண்டுமே நமக்கு என்னது கான்ஸ்டன்ட் தான், இது என்னது என் வேல்யூ. ஸோ அதனால் இதை ஆட் சப்ராக்ட் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கோங்க. 800 300 போயிடுச்சுன்னா 500 500. ஸோ பிகஸ்ட் நம்பர் சிம்பிள் ப்ளஸ்ஸு, ஸோ அதில் ப்ளஸ் 500 ப்ளஸ் 300 என். ஸோ இது ரெண்டு மட்டும் தான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு என்னக்கு பாருங்கள், 1,30,000 ஈக்குவல் டு என் இன்ட்டு ப்ராக்கெட்னா மல்டிபிள். ஸோ இந்த என்னோட மல்டிபிள் பண்ணுங்கள், என் இன்ட்டு 500 500 என் ப்ளஸ் என் இன்ட்டு 300 என் 300 நம்பர்ஸ் வெறும் 300 மட்டும் தான் இருக்குது, என் இன்ட்டு என் என் ஸ்கொயர். ஸோ இப்போ ஹையஸ்ட் பவர் என் ஸ்கொயர் இருந்தால் நான் என்ன ஃபார்மேஷனில் எழுத போகிறேன்னா குவாட்ராட்டிக் ஃபார்மேஷனில் எழுத போகிறேன். எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ பாசிட்டிவில் ஆர்டர் எழுதுங்க, ஹையஸ்ட் பவர் 2, அதுக்கப்புறம் 1, லாஸ்ட் என்ன எழுதுங்க கான்ஸ்டன்ட் எழுத போகிறேன். ஸோ ஆர்டராக எழுதும்போது பாசிட்டிவ்ன்றதால எந்த சைடில் கொண்டு போனாலும் ஃபுல் வேல்யூஸும் பாசிட்டிவாக தான் இருப்போது. ஸோ 300 என் ஸ்கொயர் ப்ளஸ் 500 என். ஸோ இந்த பக்கம் ஈக்குவல் டு 1,30,000. ஸோ இப்போ இது எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும், ஜீரோ காமனாக இருக்கும். ஜீரோ காமனாக என்ன பண்ணுங்கள், டிவைட் பண்ணுங்கள். ஸோ அப்போ என்ன எல்லாத்துலேயுமே 2 0ஸ் காமனாக இருக்கான். ஸோ அப்போ 100 ஆல் டிவைட் பண்ணுங்கள், டிவைடட் பை
100. So 100 ala divide pandren. So 100 ala divide aagumbodhu enna agum? 2 zeros confirm ah ellathukku cancel aidum. Balance enna varum? 3n square plus, so idhiley 2 zero cancel aidum. 5n. So idhiley 2 zeros cancel aidum. Balance value idhu pakkam varumbodhu namakku enna aguna? Minus 1300. So 1200 varum, equal to 0 va change aidum. So ipo namakku enna varukku parunga, quadratic equation ah irukku. So quadratic equation nam epme enna pannona, idha product of the root um idha sum of the root um eduthupom. So product of the root namakku epovume idu eduthurona, inge epovume enna nadakkudadu, n square pakkathula numbers irukkudadu. Suppose number irundha adha number ala enna pannona, product of the number ah multiply pannu. So appo multiply pannunga, 1300 into 3. So appo namakku enna varum, 0 0 3 3 4 9 1 3 is 3. So product of the root namakku enna 3900. Sum of the root namakku enna varum, 5 in varum. 3900 nammoda product of the root, sum of the root 5. So idu namakku minus la kuduthirukanga. So namakku eppa 3900 endra rendu number multiply pananum, adhey add or subtract panna namakku enna varuna, 5 varum. So adu enna number na, 60 into 65. So 60 into 65 multiply panni parunga, 3900 varum. So idu namakku multiply panumbodhu 3900 varum, adhu add or subtract panna 5 varum. Ipo sum symbol nama poda porom. So symbols la parunga, inga minus irukku. So plus into minus, minus varum. So nama edha oru edathila enna pannanum, minus poda porom. Next inga parunga, inda edathila positive da irukku. Appo periya number oda symbol plus ah da irukku. Appo 65 plus ah irukum, 60 enna va irukum, minus ah irukum. So nammoda values idhu da. Namakku enna formation irundhu, 3n square plus 5n minus 1300 equal to 0 la da irundhuchu. So eppovume indha last two terms appadiye da vechirukom, 5n na mattum nama split panni eludhom. So 3n square 5n na eppadi eluduvona, indha two terms um eludhunga, plus 65 n minus 60n minus 300 equal to 0. ஃபர்ஸ்ட் டம் செகண்ட் லாஸ்ட் டம் அப்படியே தான் இருக்கும். 5n மட்டும் எப்படி ஸ்பிட் பண்ணா 5n. இப்போ 65 ம் 60 ம் சப்ராக்ட் பண்ணி பாருங்க, 5n வந்துரும். சோ இத மட்டும் நம்ம ஸ்பிட் பண்ணி எழுதுறோம். ஃபர்ஸ்ட் டூ டம் ரெண்டுமே நம்ம என்ன காமனா எடுக்கணும்னா, 3 டேபிள்ல காமனா எடுக்கணும். சோ 3 டேபிள்ல காமனா எடுங்க. 3 டேபிள்ல 65 எப்போ வரும்னு பாருங்க. 3 டேபிள், சோ 3 டேபிள்ல 65 வராது. அதனால இந்த ஆர்டர் ரெண்டுமே நான் என்ன பண்ணா, சேஞ்ச் பண்ணி இருக்கறேன். 60 ஃபர்ஸ்டும் 65 செகண்டாவும் எழுத போறேன். ஏன்னா அப்பதான் என்ன ஆகும்னா, 3 டேபிள்ல காமன் எடுக்க முடியும். 3n ஸ்கொயர் minus 60n plus 65n minus 1300 equal to 0. சோ இப்போ ரெண்டுல இருந்து நம்ம காமன் எடுக்க முடியும், 3 டேபிள் எடுக்க முடியும். 3 டேபிள் ரெண்டுல n காமன் எடுத்துட்டேன். சோ 3 டேபிள்ல 3 எடுத்ததால இங்க 1 தான் இருக்கும். n ஸ்கொயர்ல ஒரு n எடுத்தால பேலன்ஸ் ஒரு n தான் இருக்கும். மைனஸ் 3 டேபிள் 60 எப்போ வரும் பாருங்க, 20 டைம்ஸ் வரும். ஸோ 20 என் ஒரு எடுத்தால, ஸோ என் இருக்காது பேலன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் பாருங்க, இது ரெண்டுமே காமனாக எந்த டேபிளில் வரும்னா, 65 டேபிளில் வரும். ஸோ அப்போ எதுவுமே நமக்கு சிம்பிள் இல்லைன்னா காமனாக எடுக்குன்னா ப்ளஸ் போகணும். ஸோ ப்ளஸ் போட்டேன், ரெண்டுத்தையும் காமனாக எடுக்கிறேன், 65 காமனாக எடுக்கிறேன். 65 காமனாக எடுத்தோடனே பேலன்ஸ் என்ன இருக்கும், என் மைனஸ். 65 டேபிளில் 1300 எப்போ வரும்னா, 20 டைம்ஸ் வரும். 20 இன்ட்டு 65 என்ன வரும்னா, 1300. ஸோ 20 ஈக்குவல் டு 0. ஸோ காமனாக எடுத்த வேல்யூஸை ஒரு தடவை எடுத்துங்க, 3n ப்ளஸ் 65 காமன் ப்ராக்கெட் வேல்யூஸை ஒரு தடவை எழுதுங்க, என் மைனஸ் 20 ஈக்குவல் டு 0. ஸோ எல்லாத்தையும் ஜீரோட கம்பைன் பண்ணுங்கள், 3n ப்ளஸ் 65 ஈக்குவல் டு 0, என் மைனஸ் 20 ஈக்குவல் டு 0. 3n ஈக்குவல் டு மைனஸ் 65, என் ஈக்குவல் டு மைனஸ் 65 பை 3. ஃபஸ்ட் என் வேல்யூ, செகண்ட் என் வேல்யூ என் ஈக்குவல் டு ப்ளஸ் 20. ஸோ பாசிட்டிவில் இருக்கிறதால இந்த என் வேல்யூ தான் எடுத்துக்கணும். நெகட்டிவ் நம்ம என்ன எடுத்துக்க போடல, எடுத்துக்க போதில்ல. ஸோ அப்போ எவ்வளோ மந்த் ஆகும் ஒரு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, 20 மந்த்ஸ் ஆகும். 20 மந்த்ஸ் அந்த லோனை கம்ப்ளீட் பண்ணாகும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், எ பிரிக் ஸ்டார் கேஸ் ஹேஸ் எ டோட்டல் ஆஃப் 30 ஸ்டெப்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கல்லால் என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டெப்ஸ் வைக்கிறாங்க. மொத்தம் எத்தனை ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா, 30 ஸ்டெப்ஸ் அந்த பில்டிங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எ பாட்டம் ஸ்டெப்ஸ் ரெக்வயர் 100 பிரிக்ஸ். ஸோ இருக்கிறதுலே பாட்டம், அதாவது கீழே இருக்க ஸ்டெப்ஸுக்கு எவ்வளோ பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா, அதாவது கல் யூஸ் பண்ணுறாங்கன்னா, 100 கல் யூஸ் பண்ணுறாங்க. ஈச் சக்சஸிவ் ஸ்டெப்ஸ் ரெக்வயர் 2 பிரிக்ஸ். ஸோ இந்த மாதிரி 30 ஸ்டெப்ஸ் லைனாக இருக்குது.
நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாட்டம் ஸ்டெப். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எவ்வளோ இருக்குன்னா இதுதான் கீ ஸ்டெப்ஸ். இதில் எவ்வளோ கல் யூஸ் பண்ணிக்காங்கன்னா 100 பிரிக்ஸ் யூஸ் பண்ணிக்காங்க. ஈச் சக்ஸஸிவ் ஸ்டெப்ஸ் ரெக்வயர் 2 பிரிக்ஸ் லெஸ் தென் த ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஸ்டெப்ஸில் என்ன ஆகுனா 2 கல் குறையும். ஸோ அப்போ இங்கே 100 பிரிக்ஸ் யூஸ் பண்ணாங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க 98, அடுத்து 96. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் போக போக என்ன ஆகுனா 2 பிரிக்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா குறைச்சிக்கிட்டே போவாங்க. ஸோ அதான் கூட ரெக்வயர் 2 பிரிக்ஸ் லெஸ் தென் த ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ். ஸோ கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்குன்னு பாருங்கள், ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் ஏ டாப் மோஸ்ட் ஸ்டெப். ஸோ டாப் மோஸ்ட் ஸ்டெப்னா மொத்தம் நமக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி 30 ஸ்டெப்ஸ். அப்போது 30 ஸ்டெப்ஸில் எவ்வளோ பிரிக்ஸ் யூஸ் பண்ணிங்க? ஸோ 30th ஒரே ஒரு ஸ்டெப்ஸ் தான், அப்போது T30 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரெக்வயர் பில்ட் த ஸ்டேர் கேஸ். அப்போ மொத்த ஸ்டெப்ஸுக்குமே எவ்வளோ வரும் டோட்டலில் நமக்கு வரும்போது என்ன யூஸ் பண்ணணும்னா S30 யூஸ் பண்ணணும். ஸோ நமக்கு என்னெல்லாம் தெரியும் பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஸோ மொத்தம் எத்தனை ஸ்டெப்ஸ்னு தெரியும், அதில் என் ஈக்குவல் டு 30. நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸில் எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோம், 100 பிரிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தடுத்து பிரிக்ஸில் ஸ்டெப்ஸில் என்ன பண்ணணும்னா 2 பிரிக்ஸை மைனஸ் பண்ணிட்டே வரும். ஸோ அது 100 ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸில், அடுத்த ஸ்டெப்ஸில் 2 பிரிக்ஸை குறைப்பாங்க 98 96. இதே மாதிரி 2 வேல்யூஸாக மைனஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஃபஸ்ட் வேல்யூ இதை யூஸ் பண்ணி நான் சீரியஸில் இருப்பேன், ஏ வேல்யூ 100, டி வேல்யூ டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1, டேர்ம் 2 வேல்யூ 98, டேர்ம் 1 100. சப்ராக்ட் பண்ணுங்கள் 2, பிக்கஸ்ட் நம்பரோட சிம்பிள் மைனஸ். ஸோ டி வேல்யூ மைனஸ் 2. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க, 30 அதாவது ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் யர் டாப் மோஸ்ட் ஸ்டெப். ஸோ டாப் மோஸ்ட்னா நம்மளோட மேலே ஹையஸ்ட் ஸ்டெப் என்னது 30 தான். ஸோ மொத்தம் இருக்க ஸ்டெப்ஸு 30 தான். ஸோ ஒரே ஒரு ஸ்டெப்பை மட்டும் தான் கேட்டிருக்காங்க 30th ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஸ்டெப்ஸுன்னும் போது அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம், டி டேர்ம் 30ன்ற மாதிரி ஸ்டெப்ஸ் டி 30 தான். ஸோ டிஎன் ஃபார்ம் என்னது, ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஸோ ஏ வேல்யூ என் வேல்யூ டி வேல்யூ தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஏ வேல்யூ 100 ப்ளஸ் என் வேல்யூ 30 மைனஸ் 1 இன்ட்டு டி வேல்யூ மைனஸ் 2. 100 ப்ளஸ் 30 மைனஸ் 1 29 இன்ட்டு மைனஸ் 2. ஸோ இது ரெண்டு மல்டிபிள் இருக்குது, மல்டிபிள் பண்ண போகிறோம். 100 ரெண்டு மல்டிபிள் தான். ஸோ சிம்பிள் சம்மில் பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 29 இன்ட்டு 2. 9 2 ஆர் 18 பேலன்ஸ் 1, 2 2 ஆர் 4, 4 ப்ளஸ் 1 58. ஸோ ரெண்டு சப்ராக்ட் பண்ணுங்கள் 42 வரும், பிகஸ்ட் நம்பரோட சிம்பிள் ப்ளஸ். ஸோ டி 30. ஸோ அப்போது 30th ஸ்டெப்ஸ்க்கு நமக்கு மொத்தம் எத்தனை பிரிக்ஸ் தேவைப்படுது, 42 பிரிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மொத்தமாக 30 ஸ்டெப்ஸ் வச்சு அந்த பில்டிங்க்கு தேவைப்படுது, அந்த 30 ஸ்டெப்ஸ்க்கும் மொத்தம் எவ்வளோ பிரிக்ஸு அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ டோட்டலாக ஃபுல்லான்னு வரும்போது நம்ம எப்போவுமே சம் ஆஃப் த நம்பர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நமக்கு லாஸ்ட் வேல்யூ தெரியாது சீரியஸில், 100 98 96 தான் தெரியும். ஸோ அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான் S30 n பை 2 இன்ட்டு 2a ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஸோ எல்லா வேல்யூ நமக்கு தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 30 பை 2, 2 இன்ட்டு ஏ வேல்யூ 100 ப்ளஸ் என் வேல்யூ 30 மைனஸ் 1, டி வேல்யூ மைனஸ் 2. 1 2 இஸ் 2, 15 2 ஆர் 30. ஸோ 15 2 இன்ட்டு 100 200 ப்ளஸ் 30 மைனஸ் 1 29 மைனஸ் 2 15 இன்ட்டு 200. ஸோ இது ரெண்டு மல்டிபிள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 29 இன்ட்டு 2 58 15. ஸோ இது சப்ராக்ட் பண்ணுங்கள், 200ல 58 சப்ராக்ட் பண்ணுங்கள், 142. ஸோ 15 இன்ட்டு 142 மல்டிபிள் பண்ணுங்கள், 2113 வரும். ஸோ S30 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ மொத்தமாக அந்த ஃபுல் ஸ்டெப்ஸும் பண்ண எவ்வளோ பிரிக்ஸ் தேவைப்படும், 2130 பிரிக்ஸ். ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 12th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், சம்டைம்ஸ் 2 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, 5 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த சம். ஸோ சீரியஸில் தான் பார்க்க போகிறோம், ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் ப்ளஸ் கொடுக்குறதால இது ஃபஸ்ட் டேர்ம் T1 T2 T3 கொடுத்துருக்காங்க, எக்ஸட்ரா 12th டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ S12 கண்டுபிடிங்க, லாஸ்ட் டேர்ம் கொடுக்குறதால சீரியஸில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கணும். ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.